ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேரின் உடல்கள் டெல்லி சென்றடைந்தன. பாலம் விமான நிலையத்தில் பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை. காட்டேரி ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக தமிழக காவல்துறை வழக்கு பதிவு. விசாரணை அதிகாரி ஏடிஎஸ்பி முத்துமாணிக்கம் முன்னிலையில் ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டு காவல்துறையினர் ஆய்வு. தமிழகம் முழுவதும் நாளை 14வது மெகா தடுப்பூசி முகாம். சென்னையில் 1600 இடங்களில் முகாம் நடைபெறவுள்ளதாக மாநகராட்சி அறிவிப்பு. கொடைக்கானல் நெல்லை உதகை உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை. குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வன பாதுகாப்பை வலுப்படுத்த ஒவ்வொரு மண்டலத்திலும் மோப்பநாய் பிரிவு. நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டனர். ஒமிக்ரான் வைரஸ் டெல்டா வைரஸை விட குறைவான தாக்கத்தையே ஏற்படுத்தும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டம் 2023 செயல்படுத்தப்படும் என மாநிலங்களவையில் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். வெளிநாடுகளுக்கான விமான சேவை ரத்து ஜனவரி 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக விமான அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவில் கட்டாய பணி மூலம் தயாரிக்கப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்ய அமெரிக்கா தடை விதித்துள்ளது. கருந்துளைகளிலிருந்து வெளியேறும் எக்ஸ்ரே கதிர்கள் குறித்து ஆராய புதிய செயற்கைக்கோளை நாசா விண்ணுக்கு அனுப்பியுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அரசியல் செய்வதற்காக பெய்ஜிங் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை பயன்படுத்துவதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. விஜய் ஹசாரி கோப்பையில் தமிழக அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் கர்நாடகாவை வீழ்த்தியது. ISL கால்பந்து தொடரில் இன்று ஒடிசா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணிகள் மோதுகின்றன. குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த பிபின் ராவத் உட்பட 13 பேரின் உடல்களுக்கு பிரதமர் மோடி நேரில் அஞ்சலி செலுத்தினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மதுலிகா ராவத் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்த 13 பேரின் உடல்கள் கோவையிலிருந்து நேற்று மாலை டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டது. டெல்லியில் உள்ள பாலம் விமானப்படை விமான நிலையத்தில் உயிரிழந்த 13 பேரின் உடலுக்கு அவரது உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் விமானப்படை விமான நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உட்பட 13 பேரின் உடல்களுக்கு பிரதமர் மோடி நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். பிரதமர் மோடியை தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உயிரிழந்த 13 பேரின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அஞ்சலி செலுத்தினார். மேலும் முப்படைகளின் தளபதிகளும் உயிரிழந்த 13 பேரின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தினர்.
விமானப்படை ஹெலிகாப்டர் விபத்து குறித்து விசாரிக்க விசாரணை அதிகாரியாக நீலகிரி ஏடிஎஸ்பி முத்துமாணிக்கம் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் இதுவரை 26 சாட்சிகளை விசாரித்துள்ளார். விபத்து நேரிட்ட பகுதியை மேப்பிங் செய்வதற்காக ட்ரோன்களை பறக்கவிட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் விமானப்படையின் ஹெலிகாப்டர் வெடித்து சிதறி முப்படை தலைமை தளபதி உள்ளிட்ட 13 பேரின் உயிரை பறித்த விபத்து பற்றி வெலிங்டன் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இயற்கைக்கு மாறான மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விபத்து பற்றி விசாரிக்க நீலகிரி ஏடிஎஸ்பி முத்துமாணிக்கத்தை விசாரணை அதிகாரியாக தமிழக அரசு நியமித்துள்ளது. அவர் 26 சாட்சிகளை விசாரித்துள்ளார். இதையடுத்து நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத்தும் விசாரணை அதிகாரி முத்துமாணிக்கமும் காட்டேரி வனப்பகுதிக்கு நேரில் சென்றனர். அங்கு ட்ரோன்களை பறக்கவிட்டு அவற்றின் மூலம் காட்டுப்பகுதியில் ஏதேனும் ஆதாரங்கள் கிடைக்கிறதா என தேடி வருகின்றனர். காட்டேரி பகுதியில் ஹெலிகாப்டர் விபத்து நேரிடுவதற்கான புற சாத்தியக்கூறுகள் குறித்து மேப்பிங் செய்து ஆராய்ந்து வருகின்றனர். விசாரணையில் பங்கேற்க நீலகிரி கோவை மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர்களும் காட்டேரிக்கு வந்திருக்கின்றனர். ஹெலிகாப்டர் விழுந்த இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சுற்றளவை கணக்கிட்டு விபத்து நேரிடும் வகையில் அந்த பகுதியில் என்னென்ன உள்ளன என்று ஆய்வு செய்வதே மேப்பிங் ஆகும். சனிக்கிழமை சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 200 வார்டுகளில் 1600 தடுப்பூசி முகாம்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 400,000 நபர்களுக்கு இந்த மெகா தடுப்பூசி முகாம் மூலம் தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 1,038,623 பேர் இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்த வேண்டிய நாட்களை கடந்தும் செலுத்தாமல் உள்ளனர். முதல் தவணை தடுப்பூசி செலுத்தாதவர்களும் நாட்கள் கடந்து இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்தாமல் இருப்பவர்களும் மெகா தடுப்பூசி முகாமை பயன்படுத்திக் கொள்ள சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. சுமார் 960,000 டோஸ் தடுப்பூசிகள் சென்னை மாநகராட்சியின் கையிருப்பில் உள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் வட உள் மாவட்டங்களில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வனப்பகுதியில் நடைபெறும் வனவிலங்கு வேட்டை, திருட்டு, மரவெட்டு உள்ளிட்ட சட்டவிரோதமான செயல்களை உடனுக்குடன் கண்டறியவும் குற்றப்புலனாய்விற்கு உதவியாகவும் சிறப்பு மோப்ப நாய் பிரிவு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, ராமநாதபுரம் மண்டலங்களில் ஏற்படுத்தப்படவுள்ளது. இதற்காக 74,60,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. காலநிலைக்கு பழக்கப்பட்ட உள்ளூர் வகை நாய்கள் பயன்படுத்தப்படுவதோடு பயிற்சி உரிய தேசிய பயிற்சி நிறுவனம் மூலம் அளிக்கப்படவுள்ளது. தமிழகத்தில் விரைவில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர். சென்னை மாநகராட்சியில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 61,18,734 ஆகும். தேர்தலுக்காக மொத்தம் 5,794 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் ஆட்சியர் முரளிதரன் இன்று இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். தேனி மாவட்டத்தில் 6 நகராட்சிகளில் ஆண் வாக்காளர்கள் 1,63,542 பேரும் பெண் வாக்காளர்கள் 1,72,993 பேரும் இதர வாக்காளர்கள் 98 பேர் என 3,36,633 நபர்களும் அடங்குவர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1,15,277 ஆண் வாக்காளர்களும் 1,22,576 பெண் வாக்காளர்களும் 23 பாலினத்தவரும் என மொத்தம் 2,37,873 வாக்காளர்கள் உள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான புகைப்படத்துடன் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் சங்கர்லால் குமாவத் வெளியிட்டார். வாக்காளர் பட்டியல் நகராட்சி மற்றும் பேரூராட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக மழை விட்ட நிலையில் நேற்று மீண்டும் மழை பெய்துள்ளது. இதேபோல் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மாலை சாரல் மழை பெய்தது. காலை முதல் வெப்பத்துடன் கூடிய லேசான மேகமூட்டம் நிலவியது. மாலையில் சாரல் மழை துவங்கி சுமார் 2 மணி நேரம் விட்டுவிட்டு மழை பெய்தது. ஒரு வாரத்திற்கு பின்னர் நேற்று மீண்டும் மழை பெய்தது. ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. வடபுதுப்பட்டு, கீழ்முருங்கை, வெங்கிலி, பச்சைக்குப்பம், சோமாலாபுரம், சாத்தம்பாக்கம், அழிஞ்சிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே நீர்கோழியேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் மணிகண்டன் வாகன சோதனையில் நிற்காமல் சென்றதால் அவரை போலீசார் பிடித்து விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றனர். பின்னர் மணிகண்டன் வீடு திரும்பிய நிலையில் கடந்த 5ஆம் தேதி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடலுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி மறு உடற்கூறு ஆய்வு நடைபெற்று உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட காவல் நிலையமான கீழ்த்துவலுக்கு தென்மண்டல IG அன்பு நேரில் சென்று அங்குள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தியுள்ளார். தரங்கம்பாடியில் இந்திய டென்மார்க் கலாச்சார மையத்தின் சார்பில் புகைப்பட கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடிக்கு டென்மார்க் நாட்டவர்கள் வந்து 400 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு இந்தியா டென்மார்க் நாடுகளின் கலாச்சாரங்களை இருநாட்டு இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கலாச்சார மையம் தொடங்கப்பட்டது. இந்த மையத்தின் சார்பில் தரங்கம்பாடி கடற்கரையில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தின் தலைவர் பால் பீட்டர்சன் தலைமையில் மூவர் குழுவினர் தரங்கம்பாடிக்கு வந்துள்ளனர். அவர்கள் அந்த பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தங்கள் நாட்டு கலாச்சாரத்தை எடுத்துக் கூறியதுடன் இந்திய கலாச்சாரம் குறித்து மாணவர்களிடம் கேட்டறிந்தனர். தொடர்ந்து அருங்காட்சியகத்தில் டென்மார்க் நாட்டின் அரிய புகைப்படங்களை காட்சிப்படுத்தினர். இந்த புகைப்பட கண்காட்சியினை இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். அப்போது செய்தியாளர்களை குழுவாக சந்தித்த டென்மார்க் நாட்டினர் இந்தியா டென்மார்க் கலாச்சார மையம் இருநாட்டு மக்களின் நல்லுறவுக்காக ஏற்படுத்தப்பட்டது என்றும் தரங்கம்பாடியை முக்கிய சுற்றுலா தலமாக ஆக்குவது தொடர்பாகவும் ஆட்சியரை சந்தித்து பேசியுள்ளதாகவும் தெரிவித்தனர். திருவையாறு அடுத்த கல்லணையை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவரது மனைவியுடன் சென்று பார்வையிட்டார். முன்னதாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் ஆளுநரை மலர்கூடை அளித்து வரவேற்றார். மாவட்ட காவல்துறை சார்பில் அளிக்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் பயணியர் விடுதியில் பார்வையிடும் பகுதிக்கு சென்று கல்லணையின் முழு தோற்றத்தை பார்வையிட்டார். கல்லணை சிறப்பு குறித்தும் பிரிந்து செல்லும் ஆறுகள் குறித்தும் விவரங்களை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் மற்றும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ராமமூர்த்தி உள்ளிட்டோர் ஆளுநருக்கு விளக்கம் அளித்தனர். திருப்போரூர் அருகே நெல்லிக்குப்பம் ஊராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம் மீண்டும் செயல்பட அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த நெல்லிக்குப்பம் ஊராட்சியில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வந்தது. மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தங்கி பணிபுரிந்ததால் 30க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் பயன்பெற்று வந்தனர். இந்நிலையில் கடந்த 2006ஆம் ஆண்டு மருத்துவர் பற்றாக்குறை காரணமாக மருத்துவமனை மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நெல்லிக்குப்பம் மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளில் வசிக்கும் பெண்கள் மகப்பேறு மருத்துவ சிகிச்சை பெற முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். தங்களின் நலன் கருதி நெல்லிக்குப்பம் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும் என அக்கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் காமராஜர் காலத்தில் விவசாயிகளுக்கு தடையின்றி தண்ணீர் கிடைக்கும் வகையிலும் தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்கும் வகையிலும் பல்வேறு கால்வாய்கள் அமைக்கப்பட்டது. இதில் ஒரு கால்வாயான சிற்றார்பட்டணம் கால்வாயின் பல்வேறு பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் தண்ணீர் முறையாக வராமல் தடைப்பட்டுள்ளது. மார்த்தாண்டம் அருகே கோட்டகம் கல்லுத்துட்டி குளக்கச்சி நத்தங்காடு வழியாக கோதேஸ்வரம் குளத்துக்கு செல்லக்கூடிய இந்த கால்வாயின் பல பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. கல்லுத்தொட்டி அருகே உள்ள மாட்டுப்பண்ணையின் கழிவு நீரும் இந்த கால்வாயில் கலப்பதால் துர்நாற்றம் வீசி மக்களும் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறுகின்றனர். இதனால் இந்த கால்வாயை பாதுகாக்க பொதுப்பணித்துறை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோட்டகம் கல்லுத்தொட்டி குளக்கச்சி நந்தன்காடு வழியாக கோதேஸ்வரம் குளம் என்று சொல்லக்கூடிய அந்த குளத்தில் வரக்கூடிய பாசன திட்டமானது இப்போது முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்பாளர்கள் பிடியில் இருந்து தண்ணீர் வருவது கிடையாது. மட்டுமல்லாமல் பட்டணங்காலுடைய அந்த கால்வாயில் முழுக்க முழுக்க கழிவு நீரை கலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. குடிநீருக்காக முன்பு ஒரு காலகட்டத்தில் கோட்டகத்திலிருந்து கோதேஸ்வரம் ஆலயத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த குளம் கோதேஸ்வரம் குளத்தில் வந்து சானல் தண்ணீர் நிரப்பி பாசனம் மட்டுமில்லாமல் குடிநீருக்காக மக்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த சூழ்நிலை மாற்றப்பட்டு இப்போ முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. இது ஏற்கனவே ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டு அதற்கு பின்னாலும் கூட ஆக்கிரமிப்பு எடுப்பதற்கு அதிகாரிகள் தயாராக இல்லை. உடனடியாக இந்த ஆக்கிரமிப்பை சரி செய்து தண்ணீரை முழுமையாக பாசனத்திற்கும் குடிநீருக்காக கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கேரளாவின் இடுக்கி அணை பகுதிகளில் மழை ஓய்ந்து நீர்வரத்து குறைந்ததாலும் முல்லைப் பெரியாறு அணையில் இருந்து கேரளாவிற்கான உபரிநீர் திறப்பு குறைக்கப்பட்டதாலும் செவ்வாய்க்கிழமை மாலை திறக்கப்பட்ட இடுக்கி அணை மீண்டும் மூடப்பட்டது. இடுக்கி அணை வரலாற்றிலேயே இதுவரையிலும் 1981 1992 2018 ஆண்டுகளில் திறக்கப்பட்டுள்ளது. நான்காவது முறையாக 2021 ஆண்டு கடந்த அக்டோபர் 19 தேதி இடுக்கி அணை திறக்கப்பட்டு அக்டோபர் 27 தேதி மூடப்பட்டது. இந்த ஆண்டில் இரண்டாவது முறையாக செவ்வாய்க்கிழமை திறக்கப்பட்ட இடுக்கி அணை தற்போது மீண்டும் மூடப்பட்டுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 2403 அடி உயரம் கொண்ட இடுக்கி அணையின் நீர்மட்டம் தற்போது 2401.24 அடியாக உள்ளது. தற்போது இடுக்கி அணை மூடப்பட்டுள்ளதால் தண்ணீர் முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மதுராந்தகம் அருகே ஸ்ரீ விஜய வரதராஜ பெருமாள் கோவில் சிதிலமடைந்து காணப்படுவதால் உடனடியாக புனரமைத்து பூஜைகள் நடத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள 15 நூற்றாண்டைச் சேர்ந்த ஸ்ரீ விஜய வரதராஜ பெருமாள் கோவில் 16 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டது. 5 கோபுரங்களும் 5 பிரகாரங்களுடனும் இருந்த இந்த கோவில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. இந்நிலையில் அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் கோவிலின் உட்பிரகாரம் வெளிப்பிரகாரம் கல் மண்டபம் கல் தூண் விமானங்கள் குளம் ஆகியவை முறையாக பராமரிக்கப்படாமல் சிதிலமடைந்து காணப்படுவதாக அந்த பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே கோவிலை கடந்த 2013 ஆண்டு அந்த பகுதி கிராம மக்கள் மற்றும் பக்தர்களை புனரமைத்த நிலையில் தற்போது மீண்டும் சேதமடைந்துள்ளது. எனவே கோவிலை இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து மீட்டு கிராம மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த பக்தர் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லா வளங்களும் உள்ள இந்த திருக்கோயில் தற்போது ராஜகோபுரம் கீழகம் அடைந்துள்ளது. அதன் பிறகு வரவேற்பு கோபுரம் அவர் காலத்திலே கட்டி முடிக்க முடியாமல் அரைகுறையாக நின்றது அப்படியே இருக்கிறது. சென்னை விமான நிலையத்தின் கட்டுமான மற்றும் விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பணிகள் முடிந்த பின்னர் அண்ணா பன்னாட்டு விமான நிலையம் காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம் என்று பெயர் பலகைகள் வைக்கப்படும் என விமான நிலையத்தின் இயக்குநர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். வால்பாறை அருகே நியாய விலைக் கடைகளை காட்டு யானைகள் உடைத்து சேதப்படுத்தியுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் வால்பாறை அருகே முஷ்டி பகுதியில் உள்ள ரோஜா நியாய விலைக் கடையின் ஜன்னல் கதவு போன்றவற்றை
ஏழு காட்டு யானைகள் இணைந்து சேதப்படுத்தியுள்ளன. சுமார் 6 முட்டை அரிசி மற்றும் கோதுமை சர்க்கரையை சாப்பிட்ட யானைகள் பொருட்களை உடைத்து உள்ளன. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர். இதையடுத்து யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் காட்டு யானைகளை குடியிருப்புகளுக்குள் வராமல் தடுக்க வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குளித்தலை அருகே கள்ளப்பள்ளி சிந்தலாவடி ஊராட்சிகளில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் குடிநீர் திட்டத்தில் இணைப்பு பெற அதிகமாக பணம் வசூலிப்பதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து மாவட்ட அதிகாரிகள் ஊராட்சி அலுவலகத்தில் விசாரணை நடத்தினர். விசாரணை முழுமையடைந்த பிறகு குற்றச்சாட்டுகள் குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். கொரோனா தடுப்பூசியின் அவசியம் குறித்து ராணுவ வீரர் 2800 கிலோமீட்டர் விழிப்புணர்வு நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். சிவகங்கை மாவட்டம் மானாமுதிரி அடுத்த சோமநாதபுரத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இந்திய ராணுவத்தில் பணி செய்து வரும் இவர் தற்போது மணிப்பூரில் பணியாற்றி வருகிறார். இவர் கொரோனா தொற்று தடுப்பூசி குறித்தும் கொரோனா காலத்தில் தன் உயிரை பொருட்படுத்தாமல் பணியாற்றிய உலக நாடுகளில் உள்ள பிரதமர்கள், ஆட்சியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள், ராணுவ வீரர்கள், அவசர ஊர்தி ஓட்டுநர்கள், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக 194 நாடுகளின் தேசிய கொடியுடன் கடந்த அக்டோபர் மாதம் 16 தேதி முதல் ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் துவங்கி உத்தரப்பிரதேசம் சரயூ நதிக்கரை வரையிலான 2800 கிலோமீட்டர் தூர நடைப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார். தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வந்துள்ள பாலமுருகன் கொரோனாவிற்கான முழுமையான தடுப்பூசியை கண்டுபிடிக்கும் நாட்டிற்கு சென்று அவர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மருந்து கண்டுபிடிக்கும் நாட்டில் 15,000 கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவிக்கிறார். மின்கம்பத்தில் சரக்கு வாகனம் மோதியதில் கம்பம் 2 துண்டாக உடைந்தது. சென்னை அம்பத்தூரில் உள்ள பன்னீர்செல்வம் தெருவில் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி அருகே உள்ள மின்கம்பத்தில் தனியார் சரக்கு வாகனம் நேராக மோதி விபத்திற்குள்ளானது. இதில் 2 துண்டாக உடைந்தது. உடைந்த மின்கம்பத்தையும் விபத்துக்குள்ளான வாகனத்தையும் கிரேன் உதவியுடன் அகற்றும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டு 4 மணி நேரத்தில் சரி செய்தனர். விசாரணையில் ராமநாதபுரத்திலிருந்து அம்பத்தூருக்கு 1,00,000 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்ட் சரக்கு வாகனத்தை வாங்க வந்தவர்கள் வாகனத்தை சோதனை ஓட்டமாக இயக்கியுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக மின்கம்பத்தில் மோதியுள்ளது தெரியவந்தது. மின்கம்பம் உடைந்ததால் அம்பத்தூர் பகுதியில் 3 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. புதிய கல்விக் கொள்கை என்பது பாரதிதாசனும் பாரதியாரும் கனவு கண்ட புதிய இந்தியாவை உருவாக்கும் என தமிழக ஆளுநர் தெரிவித்துள்ளார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 37th பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்றது. விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் ரவி, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த 44 இளங்கலை பட்டப்படிப்பு மாணவர்கள், 42 முதுகலை பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு ஆளுநர் ரவி பட்டம் வழங்கினார். தொடர்ந்து தனது உரையில் மாணவர்களிடம் ஆளுநர் தமிழில் பேசினார். பெரிதாக யோசியுங்கள், பெரிதாக கனவு காணுங்கள், கடினமாக வேலை செய்யுங்கள், தன்னம்பிக்கையோடு இருங்கள், அப்படி செய்தால் உலகம் உங்கள் வசமாகும் என மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக வெயிலின் தாக்கம் காணப்பட்டு வந்த நிலையில் மாலை நேரங்களில் அவ்வப்போது லேசான சாரல் மழை பெய்து வந்தது. இதையடுத்து பேரக்ஸ், குன்னூர், பெட்போர்ட் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பட்ட
திருமேரூரில் இருந்து வெங்கச்சேரிக்கு கட் சர்வீஸ் பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் காலை நேரங்களில் கூட்ட நெரிசல் அதிகமாகியுள்ளது. இதற்கிடையில் அந்த பேருந்துகளில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே கூடுதல் பேருந்துகளை இயக்கவும் படிக்கட்டில் தொங்கியபடி பயணிக்கும் மாணவர்களை கண்காணிக்கவும் கோரி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பேருந்தில் இருந்து உடைமைகளை தூக்கி வீசி குறவர் குடும்பத்தை பேருந்தில் இருந்து நடத்துனர் இறக்கிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து திருநெல்வேலி நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்தில் வள்ளியூர் செல்வதற்காக குறவர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு முதியவர், ஒரு பெண்மணி மற்றும் ஒரு குழந்தை மூவரும் பேருந்தில் பயணம் செய்ய இருக்கையில் அமர்ந்துள்ளனர். பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் பேருந்தில் இருந்த நடத்துனர் அந்த குடும்பத்தை திட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நடத்துனர் அவர்களுடைய துணி மற்றும் பை ஆகியவற்றை ஓடும் பேருந்திலிருந்து தூக்கி வீசியுள்ளார். இதைத் தொடர்ந்து அவர்களை தகாத வார்த்தையில் பேசியபடி பேருந்திலிருந்து நடத்துனர் கீழே இறக்கிவிட்டு சென்றிருக்கிறார். இதுகுறித்து நாகர்கோவில் பணிமனை மேலாளர் அரவிந்திடம் கேட்டபோது உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் அமைந்துள்ள டானிஷ் கோட்டைக்கு தமிழகம் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் டானிஷ் கோட்டையை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்விளக்குகள் பழுதடைந்ததால் வெளியூர் சுற்றுலா பயணிகள் இரவு வரை கடலை ரசிக்க முடியாமல் அச்சத்துடன் வெளியேறி வருகின்றனர். இதுகுறித்து புதுயுகம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதையடுத்து பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக பழுதடைந்த மின்விளக்குகள் சீரமைக்கப்பட்டு அனைத்து பகுதிகளிலும் மின்விளக்குகள் எரிய தொடங்கியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வேடச்சந்தூரில் உதவி மின் பொறியாளர் மின் இணைப்பு பெயர் மாற்றம் செய்வதற்கு 6000 ரூபாய் லஞ்சம் வாங்கியபோது கைது செய்யப்பட்டார். ரசாயனம் தடவிய பணத்தை வாங்கியபோது லஞ்ச ஒழிப்புத்துறை கையும் களவுமாக பிடித்துள்ளனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ரம்யமான காலநிலை நிலவி வரும் நிலையில் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில வாரங்களாக மழை பெய்து வந்த நிலையில் மலைப்பகுதிகள் ரம்யமாக மாறி ஓடைகளில் அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. வார இறுதி நாட்களில் மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகளை இந்த காலநிலை மற்றும் அருவிகளின் அழகு மிளிரும் காட்சிகள் வெகுவாக கவர்ந்து வருகின்றன. ஆரணி அருகே கிராம பஜார் வீதியில் மின்னல் வேகத்தில் சென்ற தனியார் பள்ளி வாகனத்தை தடுத்து நிறுத்தி ஓட்டுநரை பெற்றோர்கள் கண்டித்தனர். கண்ணமங்கலம் அடுத்த மேல்வள்ளம் கிராமத்தில் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியின் மினி பேருந்து பள்ளியிலிருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு ராமசாணிக்குப்பம் கிராமத்தில் மாணவர்களை ஆங்காங்கே இறக்கிவிட்டு கிராமத்தின் பஜார் வீதியில் மின்னல் வேகத்தில் சென்றதாக கூறப்படுகிறது. அருகிலிருந்த 10 மேற்பட்ட பெற்றோர்கள் பேருந்தை தடுத்து நிறுத்தி ஓட்டுநரை கண்டித்தனர். புதுச்சேரியை அடுத்த சர்வதேச நகரமான ஆரோவில்லில் தியான மண்டபத்தை சுற்றி சாலை அமைக்க ஆரோவில் நிர்வாகம் மரங்களை அகற்றி வருகிறது. இதற்கு ஆரோவில்லில் வசிப்பவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே மிக குறைந்த அளவிற்கு தான் மரங்களை வெட்டுவதாகவும் இதனால் வனத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று ஆரோவில் நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் மரங்களை அப்புறப்படுத்தும் போது அதை தடுக்க வந்தவர்களை தாக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
குன்னூரில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் வீரர்களுக்கு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகே முன்னாள் ராணுவ வீரர்கள் ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கருப்பு பேட்ச் அணிந்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். அம்மாப்பேட்டையில் 150 ஆண்டு பழமையான கோவில் 100க்கும் மேற்பட்ட ஜாக்கிகளை வைத்து நவீன தொழில்நுட்பத்தில் இடமாற்றம் செய்யப்படுகிறது. கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா அம்மாப்பேட்டையில் 150 ஆண்டு பழமையான நாகத்தீ வீரகாளியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் கருவறை மண்டபம் நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்கு இடையூறாக இருப்பதால் கோவில் கருவறை மண்டபத்தை இடிக்க மனமில்லாத கிராம மக்கள் மாற்று வழியில் கோவில் கருவறை மண்டபத்தை அகற்ற முடிவு செய்து கட்டிட தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் ஆலோசனைகளை கிராம மக்கள் கேட்டறிந்தனர். இதற்கு சேதமின்றி அப்படியே நவீன தொழில்நுட்பத்தில் ஜாக்கிகள் உதவியுடன் கருவறை மண்டபத்தை நகர்த்தி வைக்க முடியும் என கட்டிட வல்லுநர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து நவீன தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு கோவில் கருவறை மண்டபத்தை நகர்த்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதுகுறித்து தொழில்நுட்ப வல்லுநர் கூறியதாவது, இந்த பணிக்காக உத்தரப்பிரதேசத்திலிருந்து 11 தொழில்நுட்ப ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு கோவில் கருவறை மண்டபத்தை சுற்றி பள்ளங்கள் தோண்டப்பட்டு 100க்கும் மேற்பட்ட ஜாக்கிகள் பொருத்தப்பட்டு இப்பணிகள் 35 நாட்களில் நகர்த்தி முடிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். கோவில் கருவறை மண்டபம் நகர்த்தப்பட்டு வருவதை அந்த பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் வந்து பார்த்து செல்கின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக புதுச்சேரி பழைய துறைமுகத்தை அழகுபடுத்துதல் மற்றும் அங்குள்ள ஷெட்டுகளை புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இப்பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விழுப்புரத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பாலியல் குற்றத்துக்கு எதிரான சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. விழுப்புரம் சட்ட கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற அம்முகாமில் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்று பெண்கள் பாலியல் ரீதியான பிரச்சினைக்கு உதவி செய்ய மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். சேலம் மாவட்டம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் பணம் செலுத்துவதை தவிர்ப்பதற்காக ஓமலூர் தாரமங்கலம் சங்ககிரி வழியாக அனைத்து கனரக வாகனங்களும் செல்கின்றன. குறுகலான இருவழியான இந்த சாலையில் செல்லும் வாகனங்களால் அடிக்கடி விபத்துகள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதனால் மாநில நெடுஞ்சாலை வழியாக கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்து திரியாலம் பகுதியில் வட்ட வழங்கல் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அங்கு வந்த ஒரு மினி லாரியில் 4 டன் ரேஷன் அரிசி கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதற்கிடையில் லாரி ஓட்டுநர் லாரியை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட 4 டன் ரேஷன் அரிசி மற்றும் மினி லாரியை நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் வீட்டை வாடகைக்கு எடுத்த திரிபுராவைச் சேர்ந்த இளைஞர்கள் கஞ்சாவை பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. அங்கிருந்த சுமார் 21 கிலோ கஞ்சாவை கைப்பற்றிய போலீசார் 3 இளைஞர்களை கைது செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் கொச்சி மதுரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பாதையில் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தினம்தோறும் சென்று வருவதால் உடனடியாக சீரமைத்து தருமாறு அதிகாரிகளிடம் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரியுள்ளனர். தர்மபுரி மாவட்டம் மதியமான் கோட்டை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்தி வந்த சூர்யா கேசவன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனம் மற்றும் 2.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் தொப்பூர் பகுதியிலிருந்து 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான
3.5 டன் தடை செய்யப்பட்ட குட்கா பறிமுதல் செய்தனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு விலக்கு தீர்வு சட்டம் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அம்மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர், பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான சட்டம் பெண்களுக்கான 100% பாதுகாப்பை உறுதி செய்கிறது, அரசு மற்றும் தனியார் இடங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும் என குறிப்பிட்டார். சேலம் மாவட்டம் காடியம்பட்டி தாலுகாவில் உள்ள கொங்குப்பட்டி கிராமத்தில் தனியார் கிரானைட் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வந்துள்ளது. அரசின் வருமான இழப்பிற்கு காரணமான அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்காத வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களை உதவி ஆட்சியரால் உயரதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனா்.